பேச்சுவார்த்தை பொறுத்தவரை வந்து எந்த இழுபறியும் இல்லை, ஒரு சுமூகமான நிலை இருக்கு. என்னை வந்து விரைவில் வந்து முடியக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகள் வரும். எனவே நேற்றைக்கு சொன்னது கண்டிப்பாக நடைபெறும். இதில் வந்து ஒரு டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது ஏதோ தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணல. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு தரப்புலேயும் நல்ல அளவுக்கு வந்து ஒரு சுமூகமான அளவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாசிட்டிவாக முடியுன்றது தான் வந்து சொல்ல முடியும். அதனால் கண்டிப்பாக நேற்று துணை முதலமைச்சர் சொன்னது போல் நல்ல சுமூக நிலை அடைந்திருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு நிச்சயமாக விரைவில் வெளிவரும். அப்படி ஒன்றும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு பலம் பொருந்திய ஒரு இமயமலையான ஒரு இயக்கம், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுங்க. அதில் வந்து அவர் ஒரு நம்முடைய அருமை சகோதரர் வந்து நடிகர் திரு விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைந்து தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர். எனவே அவர் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத போது ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் உடல்நிலை குறித்து வந்து நலம் விசாரிப்பதற்காக சென்றது என்பது அது வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. எனவே அது இதை வந்து நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது. எனவே ஒரு மரியாதை நிமித்தமாகவும் ஒரு நலம் விசாரிப்பதற்கு சென்றதும் இதற்கு வந்து முடிச்சு போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர் ஒரு கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, தேமுதிகக்காக தனித்தன்மை இருக்குது, எங்களுக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்குது. ஏன்னா அந்த தனித்தன்மை என்றைக்கு அம்மா வந்து மிகப்பெரிய இயக்கமாக இருக்கின்ற அந்த தனித்தன்மையை கட்டி காத்தாரோ, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு மாபெரும் இயக்கமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்டி காத்தாரோ, அதே வழியில் தான் இன்றைக்கு அந்த தனித்தன்மை காப்பாற்றப்படுகின்றது. எந்த நிலையிலும் சரி, எங்களுடைய தனித்தன்மை எந்த நிலையில் நாங்கள் இழக்க மாட்டோம். பிஎம் வர நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க, பிஎம் வர அன்னைக்கு அந்த கூட்டணி முடிவு வந்து இறுதி செய்யப்படும். நேற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து சொன்னார், உறுதியாக வருவாங்க. அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து உறுதியாக மேடையில் அமர்வார்கள். உறுதியாக வருவார் என்று துணை முதலமைச்சர் சொன்னதான் நான் மீண்டும் ரீஇட்ரேட் பண்றேன், உறுதியாக வருவார். ஓகே, அதுல ஏன் உங்களுக்கு அந்த டெட்லைன் வைக்கிறீங்க? தேர்தல் ஒரு பேச்சுவார்த்தை என்பது உடனடியாக முடிகிறது ஒன்று, பேச்சுவார்த்தை பேசி முடிக்கிறது ஒன்று, ரெண்டு விதம் இருக்குது. உடனடியாக முடிகிறது முடிச்சிட்டோம், பிஎம்கே முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பிஜேபி இந்த மாதிரி வந்து புதிய தலைமுறை, நேற்று கூட வந்து புதிய தமிழகம், அதே போன்று புதிய நீதி கட்சி, இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசி முடித்து எல்லாமே வந்து நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு ஒரு நாள் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம கட்சி வந்து இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பீடாக வந்து எல்லோரையும் ஒரு அரவணைச்சு ஒட்டுமொத்தம் ஒரு மெகா கூட்டி அந்த கான்செப்டில் இன்றைக்கி போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த செய்தியும் வரும் உங்களுக்கு, அதனால் வந்து டைம் இருக்குது. இப்போ டிஎம்கே பொறுத்தவரை இப்போ வந்து விசிகே ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஆனால் இன்னும் விசிகையோட உடன்பாடு ஏற்படலையே, அதை யாரும் பார்க்க மாட்டேன்றீங்களா? போட்டாங்க, பட் எந்த தொகுதின்னு இன்னும் அது ஒரு இழுபறி இருக்குல்ல, அதை பற்றி இதுவும் பேசுகிறீங்களா நீங்கள்? அப்போ ஏடிஎம்கேல மட்டும் என்னென்ன நடக்குது அப்படின்றது மட்டும் ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படுற ஒரு பார்க்க மக்களால் பார்க்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்றைக்கி இருக்கும். அந்த சக்தி வந்து அகில இந்திய ரீதியில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அம்மா வந்து அவங்க இருக்கும்போது 40 தொகுதியும் தாங்களாக அறிவிச்சுட்டு யாருக்காக காத்திருக்காம அறிவிச்சாங்க, நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் போற காரணம் என்ன? இல்ல, நாங்க 40 தொகுதி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அப்புறம் தான் வந்து கூட்டணி பத்தியே பேசுறாங்க. இல்ல, அதாவது அம்மாவுடைய அணுகுமுறை என்பது யாரும் ஒப்பிட முடியாது, அதோட கம்பேர் பண்ணாதீங்க. இப்போதை பொறுத்தவரையில் வந்து அரசியல் சூழ்நிலையில் வந்து நாம் வந்து அம்மாவுடைய அந்த பாலிசி, அவங்களுடைய அந்த கட்சி தலைவருடைய கட்சி அந்த கொள்கையில் சிதறாமல் இருப்பதற்கு அவர்கள் வழியில் நாம் சென்று கொண்ட நிலையிலே இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை நம்ம எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து யதார்த்தமாக இருக்கணும். ஓகே.